ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. பொண்ணு பார்க்க வரும்பொழுதே நிச்சயதார்த்தத்துக்கு கொண்டு வர மாதிரி பூவு பழம் சீரு சன்னத்துன்னு ஏகப்பட்டதை கொண்டாந்து இருக்கிறீங்க. நீங்களே இவ்வளவு செய்யும் பொழுது என் ஒரே பொண்ணுக்காக நான் நிறைய செய்ய ஆசைப்படுறேன். அட என்ன முத்தையா, நீ பொண்ண பத்தியும் உன் பரம்பரைய பத்தியும் கேள்விப்பட்டுதானே உன் வீட்டுல பொண்ணு எடுக்க வந்தோம். பொண்ண வர சொல்றேன், மனசார பாத்துட்டு போங்க. ஏய் போய் பொண்ண கூட்டு வா, ஓடி போய் பொண்ணு அழைச்சிட்டு வா. நம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்தியன் பேங்க்ல வேலை செய்யறதா தரகர் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். ஜோதி என்னம்மா இது? என்ன மனசுங்க, பரிசம் போட வந்த இடத்துல ஒரு பொண்ணு வாய் திறந்து பேசினதா இது வரைக்கும் பழக்கம் இல்ல. ஆனா இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கு காரணம் இத உட்கார்ந்திருக்காரே எங்க அப்பா. இவருதான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே வீடு என் அத்தை வீடுதான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என் அத்தை மடியிலதான். நான் வயசுக்கு வந்தப்போ உரிமையோட எனக்கு பரிசம் போட்டாரு என் மாமா. அவர் முகம்தான் என் கண்ணிலையும் நெஞ்சிலையும் இன்னும் நிறைஞ்சு நிக்குது. அவரை மறந்துட்டு என்னால வேற ஒருத்தருக்கு கழுத்து நீட்ட முடியாதுங்க. பிடிக்கலன்னா சொல்லிட்டு போக வேண்டியதுன தாயி, என்னத்துக்கு இப்படி வெள்ளப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்து? நான் வெள்ளப்புடவை கட்டினது உங்களுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக மட்டும் இல்ல, என் அப்பனுக்காகவும் தான். பூவோடையும் பொட்டோடையும் மகாலட்சுமி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் அத்தைய பார்த்து வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு பாடின்னு ஓர் முன்னால சொன்னாரே, அது எவ்வளவு கொடுமையானதுன்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டா நான் இப்படி வந்து நின்னேன். உன் துணிச்சலை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா. உன் மாமனே உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன். நல்லா ஐயா. அப்படியா செஞ்சா என் மருமக? அது மட்டும் இல்ல, எப்ப மனசுல நினைச்ச மாம தனக்கு இல்லேன்னு ஆயிடுச்சோ, இனிமே வெள்ளப்புடவை மட்டும்தான் கட்டுறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா தாயி. எப்ப அவன் மனசுல இவ்வளவு உறுதி வந்துச்சோ, இனிமே அவதான் என் வீட்டு மருமக. கோபி பாமா. என்னைய பாமா, சொல்ல வேண்டியதெல்லாம் தம்பி சொல்லியாச்சுல்ல. என்னடி பேச்சு ஒரு மாதிரியா போகுது? என்ன என்னயா, பஞ்சாயத்துலதான் சிரிப்பா சிரிச்சு போச்சுல்ல, வெறும் கையை வீசிக்கிட்டு இங்க எதுக்கு வந்த? முதல்ல இடத்த காலி பண்ணு, எனக்குள்ள முக்கியமான வேலை இருக்கு. ஊர் ஊரா திரிஞ்சுகிட்டு இருந்த கழுதனி, இந்த ஊர்ல உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து செல்வாக்கா வச்சுட்டு இருந்தவன்னா கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம என்னையவா இடத்த காலி பண்ண சொல்ற? பழைய கதையில வெடியா, இப்ப எனக்கு புதுசா ஒரு கதை சீக்கிரமா அந்த புடவை கட்டிட்டு கிளம்புமா. உனக்கும் கோபிக்கும் நம்ம ஒரு பெருமாள் கோயில்ல இன்னைக்கு இப்பவே கல்யாணம், கிளம்பு. முத்தையா, என்ன உன் வீரத்தையில கரும்புகிட்ட காட்டிட்டு இருக்க? அங்க உன் அக்காக்காரி உன் பொண்ண கல்யாணத்துக்காக பெருமாள் கோயிலுக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்கா. கோபி, நீ கட்டுற சாலையே, உங்க அப்பா சிலம்பு என் கையில இருக்கும்போது இந்த கல்யாணத்தை யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாத்துடுறேன்.
முத்தையா, என்ன பாயதெல்லாம்? பின் என்னக்கா, கல்யாணம்னா மேல தாளம் சீரு சென்னத்தியெல்லாம் இருக்க வேணாமா? நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நாம ஆசைப்பட்டிருப்போம். இப்படி ஒண்ணு இல்லாத விட்டு கல்யாணம் மாதிரி நடத்துற எப்படி? தம்பி முத்தையா, நீயா பேசுற? அந்த சிரிக்கு பேச்சுல மகிங்க, உன்னை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு பஞ்சாயத்துல அவமானப்படுத்திட்டு இந்த பாவிக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாதுக்கா. உன் தம்பின்னு சொல்லிக்கவே அருகதை இல்லக்கா. இந்த அருவாளாலே என்ன வெட்டி போட்டு வெட்டி போட்டு. முத்தையா அப்படி எல்லாம் பேசாதப்பா. என்னைக்கு இருந்தாலும் என் தம்பி தையா. அன்னைக்கு நடந்தது நான் அப்பவே மறந்துட்டேன். யாருதான் தப்பு செய்யறது இல்ல. இன்னைக்கு உன்ன பழைய முத்தையாவை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல அந்த அருவாளை கீழே போடு போடு. சரி சரி, அக்கா தம்பி பாசம் எல்லாம் கொட்டினது போதும். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, மழ மழன்னு தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு என்ன ஏற்பாடு? அதான் கையில தயாரா தாலியை வச்சுக்கிட்டு நிக்கிறானே, கட்டுப்பா. ஏண்டா குத்துக்கல்லாட்ட நிக்கிறீங்க? அடிங்கடா கட்டி மூடா அடிங்க. கொதிக்க கொதிக்க டீ சாப்பிட்ட ஒருவர் திடீர் மரணம். யோ, நான் குடிக்கும் போதுதான் இதை படிக்கணுமா? உனக்கு வேற செய்தியே இல்லையா? நீங்க என்ன, அவளை போய் திட்டிக்கிட்டு குடியா. குரல் வளமுள்ள புதிய பாடகர் தேவை. அண்ணே, என் பிரார்த்தனை வீண் போகல. என்ன மியூசிக் டைரக்டர் தேவா புது பாடகர் தேவைன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்திருக்காரு. நான் உடனே மெட்ராஸ் புறப்பட போறேன். ஏப்பா, புதுசா கல்யாணம் பண்ணவனி பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு மெட்ராஸுக்கு போறேன் பாடகராக போறேன்னு எப்படி? என்னன்னு சின்ன வயசுல இருந்து பெரிய பாடகளா வரணும்னு சொல்லி மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன? கரெக்ட். அப்ப நானும் உங்க கூட மெட்ராஸுக்கு வர்றேன். நீ மெட்ராஸுக்கு போய் பெரிய பாடகராகிறதுக்கு வழியை பாரு, நான் மெட்ராஸுக்கு வந்து பணம் பண்றதுக்கு வழியை பாக்குறேன். அண்ணே, நீங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தொலையா இருக்கும். ஆத்தா கிட்ட சொல்லிட்டு நாளை காலையிலேயே நம்ம புறப்படலாம். ஓகே. எதுக்கா தாய்ப்பா அழுவுற? பட்டணத்திலயும் நம்மள மாதிரி ஜனங்க தானே வாழறாங்க. புருஷனை பிரிஞ்சிருக்கிறது போதாதுன்னு புள்ளைய பிரிஞ்சு வேற தவிக்கணும்னு என்னால ஆயிடுச்சு. உனக்கு இருக்கிற அதே தவிப்பு எனக்கும் இருக்கல. அத்தை, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு லட்சியத்தோட வாழணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. என் புருஷனும் அந்த லட்சியத்துக்காகத்தானே பட்டணத்துக்கு போறாரு. பட்டணத்துல வாய்க்கு ருசியா சோறு தண்ணி கிடைக்குதோ என்னமோ. ஊருக்கே படி இழக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். அங்க நீ ஒருவேளை கூட பட்டினியா இருந்த கூடாது ராசா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்போ அந்த நிலைமை வராது. அத்தா மாப்பிள, பட்டணம் போனது முத வேலையை அட்ரஸ் எழுதி அனுப்புங்க. நானும் அந்த மனுஷனும் ஜோதி அழைச்சிட்டு ஒரு நடை வந்துட்டு வரோம். கண்டிப்பா எழுதுறேன் அத்தை. அத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ண. அத்தா நல்லா இருப்பா, உனக்கு ஒரு குறையும் இல்லாம ஆசைப்படி நீ பெரிய ஆளா வருவேன். பாத்தியா பாத்தியா, மறுபடியும் இப்படி அழுவுறிய. ஜோதிய பாரு எவ்வளவு சந்தோஷமா தைரியமா சிரிச்சுட்டு இருக்கா. நீ ஒரு வாட்டி சரியாத்தா சரியாத்தா உன் சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு நான் சந்தோஷமா பட்டணம் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஜோதி வரேம்மா வரேன். அத்தை போனதும் கண்டிப்பா கருத போறேன். புருஷன் பக்கத்துல இருக்கும்போது இந்த தைரியம் அவன் அந்த பக்கம் போன உடனே போயிடுச்சே. பாத்தி அவன் பொண்ணு என்னமோ பெருசா படிச்சவா படிச்சோன்னு பீத்திக்கிட்டியே. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் படிச்சவா படிக்காதவா எல்லாரும் ஒண்ணுதாண்டி. அண்ணே, மெட்ராஸ்க்கு வந்து மூணு நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்தா நாலு நாள் ஆகும். அது இல்லைண்ணே, செலவு கையில பணமே இல்ல. என்ன பண்றது? தேவாவை பார்க்கலாம்னு ஸ்டுடியோக்குள்ள போனா ஸ்டுடியோக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு பண்ணமா, ஸ்டுடியோவே பண்ணலாம் இல்லையா? அது இல்ல, மகாத்மா காந்தி சிலைக்கு பக்கத்துலதான் தேவா சார் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. வீட்லயே போய் பார்த்துட்டா? நல்ல ஐடியா. முதல்ல மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தேவா வேலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வெள்ள விஷ்டி வராரு, அவரை கேட்டு பாப்பமா. ஆஹா, கவரமான ஆளா இருக்காரு, கரெக்டா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவரே கேப்பாங்க. வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இங்க மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? தெரியாது. எங்க இந்த சினிமா நடிகை குறுக்கு குமாரி வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்க? நல்லா தெரியுமே. நம்பர் 5 பஜன்கோத்ரு கோடாம்பக்கம் சென்னை 24. போன் நம்பர் 4277063. ஏழு கொலை பண்ணானே ஏழு மேல அவ வீடு தெரியுமா? ஓ தெரியுமே, பக்கத்து தெருவு நம்பர் 10. அப்படியே குத்து. ஏண்டா சினிமா நடிகை வீடு தெரியுது,
ஏழு கொலை பண்ணவன் வீடு தெரியுது. ஆனா இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி சிலை எங்க இருக்குன்னு தெரியல. இந்த நாடு எப்படா உருப்படும்? அவர் என்ன வச்சு என்னங்க பண்றது? ஓஹோ, இதுல சரிப்பு வேறையா? உன் பேர் என்ன? கோட்டை. அம்மா கண்ணி சுட்டவன் பேரு. நின்னுகிட்டு தான் நம்மளே சுட்டுறான். துப்பாக்கி மாதிரி ஆச்சுன்னு காட்டுறான். அதுல வேலை இன்னைக்கு தப்பிச்சோம். ஒரு லைட் போஸ்ட் விட மாட்டீங்களா? உடனே காலத்துக்கு வச்சிருவீங்களா? என்னப்பா பண்றது? இப்படி நின்னாதான் எனக்கு வசதியா இருக்கு. அவர் வீட்டை முன்னாடி எப்படியாவது கோபிக்கு தேவாகிட்ட சான்ஸ் வாங்கி கொடுத்துரு. கவலையே படாதீங்க, நான் வாங்கி தரேன். அதுக்கு முன்னால எங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. இருந்தது 150 ரூபாய். அதையும் திருட பிப்பாயிட்டு அடிச்சு போயிட்டான். அவனை பிடிச்சி சொன்னா என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? கவலைப்படாத, மெட்ராஸ் வந்து 3 நாள் ஆச்சு. எக்கச்சக்கமா ஐடியா வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிடுறேன். வா கோபி, போலாம். அண்ணே, ஹோட்டலுக்குலாம் நான் வரல. தர்மடி என்னால தாங்க முடியாது, ஆளை விடுங்க. அடாடாடா, சில பேர் தர்மத்துக்கு பயந்து யோக்கினா இருக்கான், சில பேர் தர்ம அடிக்கு பயந்து யோக்கினா இருக்கான். அதுல நீ ரெண்டாவது ரகம். சரி, நீ இந்த போஸ்ட்டே நில்லு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னப்பா நீயும் காலத்துக்கு போஸ்ட் வைக்க ஆரம்பிச்சுட்ட? உங்களோட பழகின தோஷம். சரி, தோட நிறுத்திக்க, வால் மறைச்சிட போகுது. காலையில இருந்து ஒருத்தருமே திருச்சு கொடுக்கலாம் கவலை பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம டேபிள் ரெண்டு பிரீ பாட்டி விளாசத்துக்களே, நல்ல வருமானம் தான். இன்னைக்கு ரஜினி படம் பாத்திர வேண்டிதான். அருமையான சாப்பாடு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். சிக்கன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முழுசா சாப்பிட தெரிஞ்சேன் போயிட்டு பேசியா சார், 40 ரூபாய் பில்லாச்சு. உங்கள்ட்ட நான் 50 ரூபாய் கொடுத்தேன், மீதி சில்லற கொடுங்க. விளையாடுறியா? நீ பில்லு மட்டும் தான் கொடுத்த, ரூபா கொடுக்கல. எனக்கு கெட்டவா வரும். 50 ரூபா நோட்ட உள்ள வாங்கி போட்டுக்கிட்டு என்ன இல்லைங்க? எனக்கு கெட்ட வார்த்தை வரும். ரூபா கொடுக்கல, பில்லு மட்டும் தான் கொடுத்தேன். கொடுத்தேன். வாங்க சார், உங்க முகத்தை பார்த்தா நியாயமான ஆளா தெரியுது. நான் நியாயஸ்தன. ஆமா சொல்லு. நீங்களே சொல்லுங்க சார், 40 ரூபாய் பில்லாச்சு. நான் இவருக்கு 50 ரூபாய் கொடுத்தேன், மீதி சில்லறை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. போய் சொல்றா சார், ரூபா கொடுக்கல. இல்ல கொடுத்தேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிற தகராறு இல்ல, நான் கொடுத்த 100 ரூபாய் மறந்துடாது சார். க்ளோஸ். சார் வா மதுரை, என்ன விஷயம்? தம்பி எங்க ஊருங்க? பேரு கோபிங்க. கும்பிட்டுக்க. வணக்கம் சார. வணக்கம். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்கல்ல, சொல்லு. அத பார்த்து வந்திருக்கான், நல்லாவே பாடுவான் சார். ஆமா, இங்க வரவங்க பூரா இதுதான் சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட சுதி சுத்தமா பாவத்தோட இது வரைக்கும் பாடல சார். உங்களோட பாடம் வந்தது இல்ல, எத்தனையோ பேர் தோத்துருக்கலாம், ஆனா அந்த பையன் கண்டிப்பா ஜெயிப்பா சார். சார், உங்களை நம்பித்தான் நான் ஊர்லேயும் வந்திருக்கேன் சார். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால நிச்சயமா பாட முடியும் சார். ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், ப்ளீஸ்.
என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் 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 சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இவங்க வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. எனக்காக ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். சரி சரி, நான் இப்ப ரெக்கார்டிங் தேட்டர் தான் புறப்பட்டு இருக்கேன். அவரை அங்க அழைச்சிட்டு வா.